சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் 7 திருமுறை என்று சொல்லப்படுகின்ற திருப்பாட்டில் இருந்து 73 திருப்பதிகம் திரு ஆரூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். அதில் இருந்து 3 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல்ல பாடலை பார்த்துருவோம். சொல்லில் குலா அன்றி சொல்லேன், தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன். கல்லில் வலிய மனத்தேன், கற்ற பெரும் புலவாணர் அல்லல் பெரிதும் அறுப்பான். அருமறை ஆரங்கம் ஓதும் எல்லை இருப்பதும் ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று இந்த 3 பாடலை அருளி செய்திருக்கின்றார். முதல் 2 பாடல்கள் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது பெருமானே எனக்கு அனைத்தும், பெருமானை யாராவது இகழ்ந்தா அவர்கள் பக்கம் கூட நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பி பாடுறாரு. அப்போ இந்த 3 பாடலும் அதே கருத்தோடு தானே வர வேண்டும் அப்படின்னு நாம் யோசித்து இந்த பாடலை பார்க்கும்போது தான் பெருமான் உணர்த்துவது என்னென்னா, இதை கொண்டு கூட்டி படிக்க வேண்டும். நேரடியாக பொருள் பார்த்தால் கொஞ்சம் வேறுபட்ட பொருளாக, அதாவது அபத்தமான பொருளாக, வேறுபாடுன்னு சொல்கிறது மாற்றமான ஒரு பொருளாகவே வந்துவிடும். அது வந்து இதுக்கு வந்து அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, தன் குறிப்பாக வச்சு மற்றவர்களுடைய உணர்வை தன்மேல் ஏற்றி பாடுகின்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அந்த மாதிரியும் நாம் பார்க்கலாம். ஏன்னா இலக்கணத்தில் அதற்கும் வழி இருக்கின்றது. ஆனால் இந்த பாடலை நாம் எப்படி பார்க்க போகிறோம்னா, கொண்டு கூட்டி பார்க்க போகிறோம். அதாவது இதில் பார்த்திங்கன்னா, கற்ற பெரும் புலவாணர் என்ற 2 வரியில் வர்ற கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கணும். கற்ற பெரும் புலவாணர் அல்லல் பெரிதும் அறுப்பான். யோசிச்சு பாருங்க, அல்லல் அறுக்கின்றான் பெருமான். யாருடைய அல்லலை அறுக்கின்றான் அப்படின்னா, கற்றவர்களுடைய அல்லலை அறுக்கின்றான் அப்படின்னு சொல்லி, சொல்லில் குலா அன்றி சொல்லேன். அதை தவிர, அதை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவதை தவிர நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி நாம் பொருள் பார்த்தால் நம்பியோடைய உள் மனம் நமக்கு வந்து நன்றாக புரியும். அதாவது தமிழ் இலக்கணத்துக்காக கொண்டு கூட்டுவது இப்போ செய்யுள்ள வந்து வரும், எப்போவுமே நாம் பார்த்துருக்குறோம். இதை பார்த்திங்கன்னா, காடது கலன் அப்படின்னு நமக்கு காழிப்பிள்ளையார் ஒரு முழு பதிகமுமே அப்படி பாடியிருப்பார். பார்த்திங்கன்னா, காடு அது கலன் அப்படின்னு, அப்போ அடுத்தது வர்ற ஓடு என்பதைத்தான் நாங்கள் கலன் எடுக்கணும், காடு அது இடமாக ஆடுபவன் எடுக்கணும். அந்த பாடல் முழுவதுமே, பதிகம் முழுவதுமே அப்படி தான் அருளி செய்திருப்பார். இதுவும் நாம் அப்படி தான் எடுக்கணும். இல்லை அப்படின்னா காடையே கலனாக வச்சு சாப்பிட்றானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் நமக்கு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா, பெருமானை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றேன், இனிமையான மொழிகளை பேசிக்கொண்டிருக்கின்றேன், அவனை போற்றி புகழும் வார்த்தைகள் பேசுகின்றேன். எப்படிப்பட்ட புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள் பேசுகின்றேன் அப்படின்னா, கற்றுத்தேர்ந்த புலவாணர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுடைய அல்லலை அறுக்கக்கூடியவன் அப்படிங்கிற பெருமானோடைய அந்த கருணை திறத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு இதில் ஒரு கேள்வி வரலாம். படித்தா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிற்கணும் நாம். நம்ம அப்போ தெரியும், எப்போ படித்ததுனால தான்ப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்ட்டு. எதையோ ஒன்றை படிக்கிறோம், ஒரு வேலையில் சேர்றோம், அந்த வேலையினால் நமக்கு 1008 பிரச்சனை வருது. பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாமல் திணறோம். யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்து நம்மளுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான படிப்பு எங்கே சொல்லி கொடுக்குறாங்க? எந்த வகுப்புலையும் நமக்கு அதை சொல்லி கொடுக்கறதில்லை. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, சொல்லி கொடுக்கறது கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையானது எதையுமே நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. எதையுமே கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பரை வாங்குறதுலேயே முனைப்பாக இருக்கிறோம். அந்த பேப்பரை வாங்கினதுக்கப்புறம் ஒரு வேலையில் போய் சேரணும்னு நினைக்கிறோம். அந்த வேலையில் சேர்ந்தபோது இந்த ரேட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறோம். ஒரு காலத்தில் இந்த சாப்பாடு தூக்கம் இல்லாததுனால உடல் நலிகின்றது, சம்பாதிச்ச பைசாவை அதில் செலவு பண்ணுறோம். எந்த விதத்தில் நாம் வந்து
ஆறு அறிவு படைத்தவர்கள்னு எதை வச்சு சொல்ல முடியும் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றது. அப்போ இங்கே சொல்கிற அந்த கற்றவர்கள் அப்படின்றது எதை சொல்கின்றார்கள் அப்படின்னா, இதற்கு நமக்கு திருவள்ளுவர் தான் சரியான பதில் சொல்கிறார். பெருமானுடைய திருவடிகளே உண்மை என்று பற்றிக்கொள்ளாத எந்த ஒரு கல்வியும் கல்வியே இல்லைன்னு சொல்லிட்டார். பெருமானை பற்றின கல்வி தான் கல்வி, அவருடைய திருவடியை பிடிக்க சொல்லி கொடுக்குற கல்வி தான் கல்வி, அது இல்லாதது கல்வி அல்ல என்பதைத்தான் நமக்கு திருவள்ளுவதேவநாயனார் சொல்கின்றார். இதை அப்படியே இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். பெருமானை பற்றி படித்து அதில் தேர்ச்சி பெற்று அதிலேயே திளைத்து நிற்பவர்கள், இன்னையில் நம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நாம் படிக்கிறோம் சித்தாந்தம் சாத்திரங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம், அதன்படி நடக்கின்றோமான்னு தெரியலை, ஆனால் அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அடியேன் உட்பட தான் சொல்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னா விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படி நடக்கிறவங்கள பார்க்குறதுக்கு. அப்போ நாம் அந்த மாதிரி நடக்கலைன்னாலும் வெறும் தியோரட்டிக்கலாக படித்து வச்சிருக்கிறதுனாலேயும் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனாலும் பெருமான் அல்லல் களைகின்றான், நமக்கும் இத்தனை கருணை செய்கின்றானே என்று நம்மளை எத்தனை பேரை நினச்சிட்ருக்குறோன்னு யோசிச்சு பாருங்கள். பெருமான் அவரை பற்றி பேசின மாத்திரத்திலேயே நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றார், அப்படிப்பட்ட கருணையாளர். அப்போ இதை போற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இப்படிப்பட்ட இனிமையான மொழிகளை தவிர நான் வேறு எதுவுமே சொல்லுவது இல்லை என்று நம்பி அங்கே சொல்கின்றார். அடுத்தது, தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன். ஏன் அப்படின்னா கல்லின் வலிய மனத்தேனா இருக்கிறேன் நான். தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன்னா என்ன பொருள், என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய உறவினர்கள், அம்மா அப்பா, என் கூட பிறந்தவங்க, இல்லை என்னுடைய நண்பர்கள், யாரை வேணாலும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்குவோமே, இவர்கள் எல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள்லாம் உண்மையான துணையா என்றால் இல்லை. அப்போ நான் ஏன் அவங்களுக்கு விழுந்து விழுந்து உட்காந்து செய்துட்டு இருக்கிறேன், செய்கிறதுனால எனக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கிறதா, அல்லது சிவபெருமானுடைய திருவடியை பற்றுவதற்கான வழியை கொடுக்கின்றதா என்று கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாயையில் நான் சுழன்று கொண்டு என்னை நான் கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேனே ஒழிய இதனால் வேற எந்த லாபமும், உயிருக்கும் சரி மனத்திற்கும் சரி இந்த உடலுக்கும் சரி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கின்றது. அதனால் அவர்களை நோக்கும்போது நான் கல்லை விட கடினமான மனம் கொண்டவனாக அவர்களுக்கு கூட உதவி செய்யாமல் ஒதுங்கிறேன். உதவினா எந்த மாதிரி உதவி, உலகியல்லையே இருந்து அவங்க கூடயே உழந்துட்டுருக்கிறது தான் அவங்க கேட்குற உதவி. நம்மளால் செய்ய முடியுமான்னு யோசிச்சு பார்த்தா முடியாதுப்பா, எனக்கு சிவசிவான்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம வெளியில் வர்றோம் இல்லையா, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிறான், என்ன பண்ணுறது ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் கோயில் குளம்னு உட்காந்துட்டுருக்குறான் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல கல்லின் வதிய மனத்தேனா நான் இருக்கின்றேன் என்று நம்பி ஆரூரர் சொல்கின்றார். இது அவருக்கு எவ்வளவு தூரம் பொருந்துதுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு இது கண்டிப்பாக தேவையான ஒன்று. அதற்காக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடணுமான்னா நம்பி கண்டிப்பாக அதை செய்யவில்லை. அவர் வழியிலேயே நாம் செல்கின்றோம் என்றால் குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்தார், ஆனால் தாமரை இலை தண்ணி போல இருந்தார். எதையும் மனத்திற்கு எடுத்து செல்லவில்லை, எதை செய்தாலும் பெருமானுக்கு என்று செய்து கொண்டு இருந்தார். எதை எடுத்தாலும் பெருமான் அவ்வளவுதான், அவரை பொறுத்த வரைக்கும் பெருமான் தான். இது அவருடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குறிப்பை இங்கே சொல்லி அருள் செய்கின்றார் பாருங்க. தொடர்ந்தவர்க்கும் துணை அல்லேன் கல்லின் வலிய மனத்தேன். அவர்கள்ட்ட என்னை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கல்லின் வலிய மனத்தேனாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அருமறை ஆரங்கம் ஓதும் எல்லை இருப்பதும் ஆரூர். இங்கே அந்த எல்லை அப்படிங்கிற சொல் பார்த்திங்கன்னா எல்லை நமக்கு தெரியும், முடிந்த பொருளாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள். எல் அப்படின்னா பிரகாசமான வெளிச்சம் நிறைந்த ஒரு ஒளி மிகுந்தவனாக இருக்கின்றான் என்று ஒரு பொருள். முற்றழிப்பு காலத்தில், முற்றும் அழிந்த பிறகு பார்த்திங்கன்னா அவனே எல்லையாக இருக்கின்றான். ஏன்னா அங்கே தான் முடியணும், அங்கே தான் ஆரம்பிக்கணும், அதனால் எல்லையாக இருக்கின்றான். அதான் இங்கே சொல்கிறாரு, அருமறை ஆரங்கம் ஓதும் எல்லை. வேதங்களும் ஆறு அங்கங்களும்
யாரை போற்றி துதித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா தி அல்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை. அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் ஆரூர். இந்த ஆரூர் என்ற திருத்தலத்தில் தான் பெருமான் இருக்கின்றார். அவர் எம்மையும் ஆழ்வரும், என்னையும் எடுத்துக்குவாராப்பா அடியாரா அப்படின்னு தண்ணீர் அந்த இரக்கத்தோடு கேட்கும் ஒரு விதமாக இந்த பாடலை பாடி அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். இது நாம் இன்னொரு விதமாகவும் கொண்டு கூட்டப் போகின்றோம். அதாவது முதல் வர சொற்றொடரில் இருந்து முதல் எழுத்துக்களை மட்டும், அல்லது அந்த சொல் மட்டும் எடுத்து நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அல் சொல் கல் அல் இயல் அப்படின்னு நான்கு வார்த்தைகள் நமக்கு வருகின்றது. அந்த நான்கையும் நாம் எடுக்க போகிறோம். அதாவது அல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இருள். அந்த இருளை அகற்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா ஐந்தெழுத்து என்ற சொல். அப்போ இருளை நீக்குவதற்காக நமக்கு ஐந்தெழுத்து என்ற சொல் வேண்டும். அந்த சொல்லை நாம் கற்க வேண்டும். கல் என்றால் கற்பது இல்லையா, அந்த சொல்லை நாம் கற்க வேண்டும். கல் அப்போ கற்க வேண்டும். அப்போதுதான் ஒளி பொருந்தியவனாக இருக்கக்கூடிய எல், அதாவது ஒளியானவன் நமக்கு நம் கூடவே இருந்து நம் அல்லலை தீர்ப்பான் அப்படின்னு மிக அழகான ஒரு பாடலாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.